வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். மாணவர்களின் கனவுகளை புதிய இந்தியாவை கட்டமைக்க உதவும் குவஹாத்தி இந்திய தொழில்நுட்ப பட்டமளிப்பு கழக விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. தமிழ்நாடு, ஆந்திரா உள்ளிட்ட 7 மாநில முதலமைச்சர்களுடன் கொரோனா பாதிப்பு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி மூலம் ஆலோசனை. வேளாண் சட்டத்திருத்த மசோதாக்கள் மிகப்பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும். மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்தை புறக்கணித்தன எதிர்க்கட்சிகள். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது. பிரதமர் நரேந்திர மோடியிடம் மு க ஸ்டாலின் கடிதத்தை நேரில் வழங்கி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தல். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வேளாண் திட்டம் விவசாயிகளுக்கு நன்மையே செய்யும் என்பதால் அஇஅதிமுக அதை ஆதரிக்கிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. தமிழகத்தில் புதிதாக 5,337 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. 5,409 பேர் இன்று குணமடைந்தனர். விரிவான செய்திகள். உலகின் கல்வி முனையமாக இந்தியா உருவெடுக்க புதிய கல்விக் கொள்கை உதவும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குவஹாத்தி இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர், தொழில்நுட்ப ரீதியில் மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியை வழங்க புதிய கல்விக் கொள்கை வழிவகுப்பதாக தெரிவித்தார். நாட்டில் ஆராய்ச்சிகளை மேம்படுத்த புதிய கல்விக் கொள்கையின்படி தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் அமைக்கப்படும் என்றும், இதன் மூலம் அறிவியல் மற்றும் சமூகவியல் ஆகிய இரு துறைகளிலும் ஆராய்ச்சிகளுக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வெளிநாட்டைச் சேர்ந்த பல்கலைக்கழகங்களும் நமது நாட்டில் வளாகங்களை தொடங்கலாம் என்பதால் ஆராய்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்பட வாய்ப்பு ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மாணவர்களின் கனவுகளே புதிய இந்தியாவை கட்டமைக்க உதவும் என்று அப்போது அவர் கூறினார். கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் பல்வேறு இன்னல்களையும் கடந்து மாணவர்கள் தங்களுடைய கல்விப் பணியை மேற்கொண்டுள்ளதற்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர், ஆராய்ச்சிகளை சிறந்த முறையில் மேற்கொண்டு நாட்டை கல்வித்துறையில் தன்னிறைவு உடையதாக ஆக்க மாணவர்கள் வழங்கிய பங்களிப்பு மகத்தானது என்று கூறினார். அகாடமிக் செஷன்ஸ் கோ கண்டக்ட் கர்னா, அப்னி ரிசர்ச் வர்க் கோ ஜாரி ரக்னா, ஆப்கே லியே சப் யே சப் கித்னா கடின் ரஹா ஹை. लेकिन फिर भी आपने ये सफलता पाई है. आपके इस एफर्ट्स के लिए देश को आत्मनिर्भर बनाने की दिशा में आपके इस कॉन्ट्रीब्यूशन के लिए குவஹாத்தி இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் புதிதாக பேரிடர் மேலாண்மை மையம் அமைக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்த அவர், வடகிழக்கு மாநிலங்கள் மேம்படுவதற்கு குவஹாத்தி இந்திய தொழில்நுட்ப கழகம் முக்கிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று கூறினார். கிழக்கு மேம்பாட்டுக் கொள்கைக்கு வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சி அவசியம் என்று அவர் தெரிவித்தார். பட்டம் பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்தார். ये सब कितना कठिन रहा है, लेकिन फिर भी आपने ये सफलता पाई है. आपके इस एफर्ट्स के लिए देश को आत्मनिर्भर बनाने की दिशा में आपके इस कॉन्ट्रीब्यूशन के लिए मैं आप सबको बधाई देता हूं. இந்த நிகழ்ச்சியில் அசாம் மாநில முதலமைச்சர் சர்பானந்த சோனாவால், மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங், கல்வித்துறை இணையமைச்சர் சஞ்சய் தோத்ரே உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த விழாவில் 687 பிடெக் மற்றும் 637 எம்டெக் மாணவர்கள் உட்பட 1,803 மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள 7 மாநில முதலமைச்சர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் நாளை காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தவுள்ளார்.
நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பை தடுப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. குறிப்பாக மார்ச் 25ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு பின்னர் ஜூன் மாதம் முதல் படிப்படியாக தளர்வுகள் அறிவிக்கப்பட்டது. தற்போது பெரும்பாலான மாநிலங்களில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை கணிசமான அளவிற்கு அதிகரித்து சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை பெருமளவுக்கு குறைந்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், தில்லி, கோவா மற்றும் பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச முதலமைச்சர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் பிரதமர் நாளை கலந்துரையாட உள்ளார். இந்த கூட்டத்தில் அடுத்த மாதம் வழங்கப்பட வேண்டிய தளர்வுகள், கல்லூரி மற்றும் பள்ளிகளின் செயல்பாடு உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஃபிட் இந்தியா இயக்கத்தின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு நாடு முழுவதிலும் உள்ள உடல்நல ஆர்வலர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி வரும் வியாழக்கிழமை கலந்துரையாட உள்ளார். இந்த உரையாடலில் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலி, வீரர்கள் மிலிந்த் சோமன், ருஜிதா திவேகர் மற்றும் இதர உடல்நல ஆர்வலர்கள் பங்கேற்று பிரதமருடன் உடலை உறுதியாக வைப்பது குறித்து பேசவுள்ளனர். குறிப்பாக கோவிட் 19 காலகட்டத்தில் உடல் நலனை வாழ்க்கையில் முக்கியமான அம்சமாகிவிட்டது. ஊட்டச்சத்து, ஆரோக்கியம் மற்றும் உடல் நலத்தின் இதர அம்சங்கள் குறித்து அப்போது அவர்கள் ஆலோசிக்க உள்ளனர். மக்கள் இயக்கம் என்று பிரதமரால் வர்ணிக்கப்பட்ட ஃபிட் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டு வரும் 21ஆம் தேதியுடன் ஓராண்டு நிறைவு பெறுகிறது. பிரதமர் நரேந்திர மோடியை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேரில் சந்தித்து காவிரியில் மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என வலியுறுத்தி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் எழுதிய கடிதத்தை வழங்கினர். இந்த சந்திப்பில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு, கனிமொழி, திருச்சி சிவா, தயாநிதி மாறன் உள்ளிட்ட உறுப்பினர்கள் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டி ஆர் பாலு, காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட திட்டமிட்டுள்ளதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கக்கூடாது என்று அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். காவிரி நடுவர் மன்ற மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்ட அளித்துள்ள திட்ட அறிக்கைக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கக்கூடாது என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசிய பொருட்கள் சட்ட திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. இதன் மூலம் வேளாண் பொருட்களுக்கான விலையை அதிகரிக்க வழிவகை ஏற்பட்டுள்ளது. மாநிலங்களவை நடவடிக்கைகள் இன்று தொடங்கி நடைபெற்றது. நேற்று முன்தினம் வேளாண் மசோதாக்கள் மீதான விவாதத்தின் போது அமளியில் ஈடுபட்டு அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவித்த 8 பேர் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் பங்கேற்க நேற்று தடை விதிக்கப்பட்டது. இதை எதிர்த்து எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த மற்ற உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் நேற்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. இந்நிலையில் இன்று அவை வழக்கம் போல் செயல்பட்டது. பூஜ்ய நேரத்திற்கு பின்னர் பேசிய காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவைத் தலைவர் குலாம் நபி ஆசாத், 8 உறுப்பினர்கள் மீதான நடவடிக்கை ரத்து செய்யப்படும் வரை எதிர்க்கட்சிகள் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்கப் போவதில்லை என்று தெரிவித்தார். இது தொடர்பாக விளக்கம் அளித்த மாநிலங்களவைத் தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான வெங்கையா நாயுடு, 8 உறுப்பினர்களும் முறைகேடாக நடந்து கொண்டதால்தான் அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாகவும் தனிப்பட்ட முறையில் யார் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் கூறினார். அவர்கள் மீதான நடவடிக்கையை ரத்து செய்ய முடியாது என்றும் வெங்கையா நாயுடு தெரிவித்தார். தொடர்ந்து அவை நடவடிக்கைகளின் போது முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. மாநிலங்களவையில் வேளாண் மசோதா நிறைவேற்றப்பட்ட போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டு தம்மை அவமதித்ததைக் கண்டித்து மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் சிங் ஒருநாள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளார். முன்னதாக அவை விதிமுறைகளை மீறி நடந்து கொண்ட 8 உறுப்பினர்களை ஒரு வாரம் சஸ்பெண்ட் செய்து மாநிலங்களவைத் தலைவர் வெங்கையா நாயுடு உத்தரவிட்டார். இதற்கிடையே இந்த நடவடிக்கையை கண்டித்து 8 பேரும் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன்பு இரவு முழுவதும் தர்ணாவில் ஈடுபட்டனர். அவர்களை மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் சிங் இன்று காலை சந்தித்தார். அவர்களுக்காக தேநீர் வழங்கினார். ஆனால் அவர் அளித்த தேநீரை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஏற்க மறுத்துவிட்டனர். இந்நிலையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையில் தன்னை அவமதித்ததைக் கண்டித்து மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் சிங் ஒருநாள் விண்ணாபுரதம் இருக்கப்போவதாக மாநிலங்களவைத் தலைவர் வெங்கையா நாயுடுவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். இதைத் தொடர்ந்து அவர் உண்ணாவிரதத்தை தொடங்கியுள்ளார். இந்த நிலையில் மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஸுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி தனது டுவிட்டரில் வெளியிட்டுள்ள பதிவில், தன்னை அவமதித்த உறுப்பினர்களுக்கு நேரில் சென்று தேநீர் வழங்க ஹரிவன்ஸ் முன்வந்தது அவரது பெருந்தன்மையை காட்டுகிறது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ஹரிவன்ஸை வாழ்த்துவதில் நாட்டு மக்களோடு தானும் இணைந்து கொள்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவைத் தலைவர் வெங்கையா நாயுடுவும் துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் சிங்கிற்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகரும், ஜனநாயகத்தை காப்பாற்ற மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் சிங் புதிய வழியில் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதற்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மாநிலங்களவையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற சம்பவங்கள் குறித்து அவை துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் சிங்
குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதியுள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டத்திருத்த மசோதாக்கள் வேளாண் துறையில் மிகப்பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் என மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். இன்று பிற்பகலில் மக்களவை கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வேளாண் சட்டத்திருத்த மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷம் எழுப்பினர். அப்போது பேசிய நரேந்திர சிங் தோமர் நாட்டில் தொடர்ந்து குறைந்தபட்ச ஆதார விலை நடைமுறையில் இருக்கும் என்று குறிப்பிட்டார். இதற்கு எடுத்துக்காட்டாக ரஃபி பருவ விளைபொருட்களுக்கும் அரசு குறைந்தபட்ச ஆதார விலையை அதிகரித்திருப்பதை அப்போது அவர் சுட்டிக்காட்டி பேசினார். தொடர்ந்து அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. இந்நிலையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். குறுவை பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை அதிகரிக்கும் மத்திய அமைச்சரவையின் முடிவுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரவேற்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் விவசாயிகள் மற்றும் ஏழைகளின் நலனுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தருணத்திலும் மோடி அரசு அர்ப்பணித்து பணியாற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் வருவாயை இரட்டிப்பாக்கும் வகையில் நடைமுறைக்கு ஏற்ற முயற்சியாக இதுவரை இல்லாத வகையிலான குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பு திகழ்வதாக அவர் தெரிவித்துள்ளார். அரசியலில் தங்களுக்கு ஏற்பட்ட இழப்பை விவசாயிகளை தூண்டிவிட்டு சரி செய்ய முயற்சி மேற்கொள்பவர்கள் கடந்த 2009 முதல் 2014 வரை ஆட்சியில் இருந்தபோது 152,000 மெட்ரிக் டன் தானியங்களையே கொள்முதல் செய்துள்ளதாக அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஆனால் மோடி அரசு 2014 முதல் 2019 வரையிலான காலத்தில் 76,85,000 மெட்ரிக் டன் தானியங்களை கொள்முதல் செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வேளாண் சீர்திருத்த மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் நமது விவசாயிகளின் நலன் மற்றும் விளைபொருட்களுக்கு உரிய மதிப்பளிக்கும் கொள்கைக்கு எதிரானவர்கள் என்றும் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். கிழக்கு லடாக் எல்லைப்பகுதியில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நிலவும் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் 6வது கட்ட பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது. பேச்சுவார்த்தை குறித்து பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரிகளை சந்தித்து இந்திய ராணுவ அதிகாரிகள் விளக்க உள்ளனர். இந்தியா சீனா இடையே கடந்த மே மாதம் முதல் எல்லைப் பிரச்சினை நீடித்து வருகிறது. இதற்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும் வகையில் இருதரப்பு அதிகாரிகளும் பல்வேறு தருணங்களில் சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தினர். இந்நிலையில் 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தை சீன எல்லைக்கு உட்பட்ட மோல்டோ பகுதியில் நேற்று காலை 10 மணியளவில் தொடங்கி இரவு 11 மணிக்கு நிறைவு பெற்றது. தளபதி ஜெனரல் ஹரிந்தர் சிங் தலைமையிலான இந்திய குழுவும் சீன ராணுவ படை தளபதி மேஜர் ஜெனரல் லின் லியூ தலைமையிலான சீன குழுவும் நடத்திய பேச்சுவார்த்தை சுமார் 13 மணி நேரம் நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெற்ற அம்சங்கள் குறித்து பாதுகாப்புத்துறை உயரதிகாரிகளை சந்தித்து இந்திய ராணுவ அதிகாரிகள் விளக்கம் அளிக்க உள்ளனர். இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்ற அதே நேரத்தில் எல்லையில் 6 முக்கிய மலைகளை கைப்பற்றி இந்திய ராணுவம் தனது பலத்தை நிரூபித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பட்காம் மாவட்டத்தில் சராரி ஜரி பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து பாதுகாப்பு படையினர் அப்பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். பாதுகாப்பு படையினரை கண்டதும் அங்கு பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாதுகாப்பு படையினரும் பதில் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் அடையாளம் தெரியாத பயங்கரவாதி ஒருவன் சுட்டுக் கொல்லப்பட்டான். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதியில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதி தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் ராணுவ அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் தயாரித்துள்ள கொரோனா தடுப்பு மருந்தின் 3வது கட்ட பரிசோதனை புனேவில் உள்ள அரசு மருத்துவமனையில் தொடங்கியுள்ளது. பிரிட்டனைச் சேர்ந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் கண்டுபிடித்துள்ள கொரோனா தடுப்பு மருந்தை புனேவில் உள்ள செரம் நிறுவனம் உற்பத்தி செய்ய உள்ளது. இந்நிலையில் இந்த மருந்தை மனிதர்களுக்கு செலுத்தி அதன் திறனை சோதிக்கும் 3வது கட்ட பரிசோதனை புனேவில் உள்ள சசூன் அரசு மருத்துவமனையில் நேற்று துவங்கியது. 150 முதல் 200 தன்னார்வலர்களுக்கு மருந்து செலுத்தப்பட்டுள்ளதாக மருத்துவமனையின் முதல்வர் தெரிவித்துள்ளார். முன்னதாக வெளிநாடுகளில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் தடுப்பு மருந்து செலுத்தப்பட்ட சிலருக்கு உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டதால் சோதனையை தற்காலிகமாக நிறுத்துமாறு இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு கடந்த 11ஆம் தேதி உத்தரவிட்டது. எனினும் பரிசோதனையை தொடருமாறு 15ஆம் தேதி அனுமதி வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வேளாண் மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்தை புறக்கணிக்கப் போவதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அறிவித்துள்ளன. ஏற்கனவே இன்று மாநிலங்களவையிலிருந்து வெளிநடப்பு செய்த எதிர்க்கட்சியினர் மக்களவையிலும் இதுகுறித்து பேச முற்பட்டனர். காங்கிரஸ் உறுப்பினர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி மாநிலங்களவையில் நடைபெற்ற சம்பவம் குறித்து விவாதிக்க கோரிக்கை விடுத்தார். மாநிலங்களவையில் நடைபெற்ற சம்பவங்கள் குறித்து மக்களவையில் பேசுவது வழக்கமல்ல என்றும் இது தொடர்பான எந்தவொரு விவாதமும் அவை குறிப்பில் இடம்பெறாது என்றும் அப்போது குறிக்கிட்ட மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா குறிப்பிட்டார். இதையடுத்து எதிர்க்கட்சியினர் அவையிலிருந்து வெளிநடப்பினை செய்தனர்.
உலக அளவில் கொரோனா தொற்றிலிருந்து விடுபடுவோரின் எண்ணிக்கை இந்தியாவில் 80% மேல் உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் கூறுகையில் நாட்டில் தொற்றிலிருந்து விடுபட்டோரின் எண்ணிக்கை 44,97,000 தாண்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 4 நாட்களாக குணமடைந்து வருபவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் 100,000 அதிகமானோர் குணமடைந்துள்ளதாக அவர் அப்போது குறிப்பிட்டார். இதுவரை 6.5 கோடி பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ஒரே நாளில் 12 லட்சம் பரிசோதனை வரை நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தொற்று அதிகம் பாதித்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பல குழுக்களை மத்திய அரசு அனுப்பி உயர்நிலை ஆலோசனைகளை தொடர்ந்து நடத்தி வருவதால் நோயிலிருந்து குணம் பெறுவோரின் எண்ணிக்கை இந்தியாவில் அதிகரித்து வருவதாகவும் ராஜேஷ் பூஷன் தெரிவித்தார். உலகிலேயே கொரோனா தொற்றிலிருந்து இந்தியாவில் தான் அதிகமானோர் குணமடைந்துள்ளனர். நேற்று ஒரே நாளில் 1,01,468 பேர் குணமடைந்துள்ளனர். நாட்டில் புதிதாக 27,438 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 55,62,663 ஆக அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் 44,97,867 பேர் தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 2,91,630 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்று 26,408 பேர் குணமடைந்துள்ள நிலையில் சிகிச்சை பலனின்றி 455 பேர் உயிரிழந்துள்ளனர். சர்வதேச அளவில் 3,14,85,162 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 9,69,298 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 2,31,13,233 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். மத்திய அரசின் வேளாண் மசோதாக்களால் விவசாயிகளுக்கு நன்மை ஏற்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ராமநாதபுரத்தில் இன்று கொரோனா தடுப்பு பணிகள் குறித்தும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் மசோதாக்களால் விவசாயிகளுக்கு நன்மை ஏற்படும் என்பதாலேயே அதனை அஇஅதிமுக ஆதரிப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் கொரோனா தொற்றை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் சிறப்பாக செய்யப்பட்டு வருவதாக கூறினார். விவசாயிகளின் நலனுக்காக தமிழக அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக அப்போது அவர் தெரிவித்தார். தாம் ஒரு விவசாயி என்பதால் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் மசோதாக்களை ஆராய்ந்து அதனை புரிந்து கொண்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் கடந்த 4 ஆண்டுல 3,50,220 விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட இழப்பீட்டு தொகையாக 1,316 கோடி பெற்று தந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1,40,636 விவசாயிகளுக்கு 146 கோடி இடுபடல் நிவாரண உதவித்தொகை வழங்கிய ஒரே அரசு அம்மாவுடைய அரசு தான். முன்னதாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்தும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், ராமநாதபுரம் மாவட்டத்திலும் கடந்த 3 ஆண்டுகளில் 48,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் குடிமராமரத்து பணிகள் நடைபெற்றதாக குறிப்பிட்டார். மாவட்டம் நலன் கருதி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை 345 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் மத்திய அரசின் அனுமதியுடன் ஒரே நேரத்தில் 11 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் கட்டப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 14,000 கோடி ரூபாய் செலவில் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாகவும், இத்திட்டம் நிறைவேற்றப்பட்டால் ராமநாதபுரத்தில் 1,00,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் முதலமைச்சர் அப்போது தெரிவித்தார். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது அம்மாவுடைய அரசு, விவசாயிகளை பாதுகாத்தது அம்மாவுடைய அரசு. முதன் முதலாக மாண்பு அம்மாவுடைய அரசு தான். 14,000 கோடி தோராயமாக 14,000 கோடி மதிப்பீட்டில் காவிரி குண்டாறு திட்டத்தை நிறைவேற்றிருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் மேட்டூர் அணையிலிருந்து உபரியாக வருகின்ற நீர் வீணாக போய் கடலிலே கலக்கின்றது. அப்படி வீணாக போய் கடலிலே கலக்கின்ற அந்த நீரை காவிரி குண்டார் திட்டத்தின் மூலமாக கால்வாய் அமைத்து அதை திருப்பி விடுகின்ற பொழுது இப்படி ராமநாதபுரம் மாவட்டம் போன்ற வறட்சியான மாவட்டத்தில் ஏரிகள் குளங்கள் ஊரணிகள் அனைத்தும் நிரப்பப்பட்டு நிலத்து நீர் செறிவூட்டப்படும். இதற்கு தான் அந்த திட்டத்துடைய நோக்கம். முன்னதாக பல்வேறு துறைகளின் சார்பில் 70,55,00,000 ரூபாய் மதிப்பிலான பல்வேறு புதிய திட்டப்பணிகளுக்கு
முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று நடைபெற்ற விழாவில் அடிக்கல் நாட்டினார். 20 கோடியே 54 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 220 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். மேலும் முடிவுற்ற 844 திட்டப்பணிகளை அவர் இன்று தொடங்கி வைத்தார். தேர்வு செய்யப்பட்ட 15,605 பயனாளிகளுக்கு 72 கோடியே 82 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கினார். மேலும் லடாக் எல்லையில் வீர மரணமடைந்த ராணுவ வீரர் பழனியின் மனைவிக்கு கருணை அடிப்படையில் இளநிலை உதவியாளர் பணிக்கான நியமன ஆணையையும் முதலமைச்சர் வழங்கினார். இதனிடையே மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மத்திய அரசின் புதிய வேளாண் திட்டம் விவசாயிகளுக்கு நன்மை செய்யும் திட்டமே என்று கூறினார். பிற மாநிலங்களை ஒப்பிடுகையில் தமிழகத்தில் 1% சந்தை வரி மட்டுமே வசூலிக்கப்படுவதாகவும் மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள புதிய வேளாண் மசோதா திட்டத்தின் மூலம் இந்த 1% வரி கூட செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று குறிப்பிட்டார். புதிதாக பிறப்பிக்கப்பட்ட இச்சட்டம் விவசாயிகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்தாது. இதன் மூலம் விளைபொருள் பரிவர்த்தனை கட்டணம் டிரான்சாக்ஷன் காஸ்ட் குறையும் என்பதால் விவசாயிகள் நல்ல விலை பெறுவார். சாகுபடி செய்யும் இடத்திலேயே கொள்முதல் செய்ய இச்சட்டம் வழிவகை செய்யும் என்பதால் விவசாயிகளுக்கு போக்குவரத்து கட்டணம் சுமை கூலி உள்ளிட்ட செலவுகள் தவிர்க்கப்படுகிறது. சாகுபடி செய்யும் இடம் தொழிற்கூடங்கள் சேமிப்பு கிடங்குகள் குதிர்கள் குளிர்ப்பதன கிடங்குகள் ஆகிய வணிக பரப்பு ட்ரேட் ஏரியா என்ற அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளதால் இவ்விடங்களில் நடைபெறும் வணிகத்திற்கு வணிக சந்தை கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வேளாண் மசோதாக்களை கண்டித்து திமுகவும் தோழமை கட்சியினரும் விவசாய அமைப்புகளுடன் இணைந்து வரும் 28ஆம் தேதி நடத்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடாளுமன்றத்தில் அறுதி பெரும்பான்மை உள்ள நிலையை பயன்படுத்தி தற்போது வேளாண் மசோதாக்களை நிறைவேற்றி மத்திய அரசு சட்டமாக்கியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் எந்த ஒரு சட்டமும் மாநில உரிமைகளை பறிப்பது போல் உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் இந்த போராட்டத்தில் விவசாயிகள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா கால விதிமுறைகளையும் பாதுகாப்பு நெறிமுறைகளையும் கடைபிடித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுகவினர் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தொடர்வது விரைவு செய்திகள். கொரோனா தொற்றை தடுக்கும் வகையில் 5 பேர் உள்ள குடும்பத்திற்கு 5 நாட்களுக்கு பயன்படும் வகையிலான சித்த மருந்துகள் அடங்கிய மலிவு விலை மருந்து பெட்டக விற்பனை நிலையத்தை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கரூரில் இன்று தொடங்கி வைத்தார். கரூர் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் மக்களின் தேவைக்கேற்ப மாவட்டத்தின் பிற பகுதிகளில் உள்ள பேருந்து நிலையங்கள் அம்மா மருந்தகங்கள் அம்மா உணவகங்களில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று கூறினார். தமிழகம் மின்மிகை மாநிலமாக உள்ளதால் இலவச விவசாய மின் இணைப்பு வழங்கும் திட்டம் ஒளிவு மறைவின்றி செயல்படுத்தப்படும் என மின்துறை அமைச்சர் வி தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் தங்கமணி மற்றும் சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா ஆகியோர் கலந்து கொண்டு அரசின் புதிய பணிகளை தொடங்கி வைத்தனர். 250 பயனாளிகளுக்கு இருசக்கர வாகனங்களையும் அமைச்சர் வழங்கினார். தமிழகத்திலேயே முதன்முறையாக குமாரபாளையம் நகராட்சியில் 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் புதைவட மின்சார வயர்கள் பதிக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் 2.5 லட்சம் தனியார் பள்ளி மாணவர்கள் அரசு பள்ளிகளில் சேர்ந்துள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஆட்சியர் கதிரவன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கிராமங்களுக்கான அம்மா நடமாடும் நியாயவிலைக்கடை வாகனங்களை அமைச்சர் செங்கோட்டையன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளரை சந்தித்த அவர் தமிழகத்தில் தற்போது பள்ளிகள் திறப்பதற்கான சாத்தியமில்லை என்று கூறினார். ஊரகப் பகுதிகளில் பணிபுரியும் தூய்மைப் பணியாளர்களுக்கு இடர்படி வழங்க கோரிய மனுவுக்கு மத்திய மாநில அரசுகள் அக்டோபர் 16ஆம் தேதிக்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து மனுதாரர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் ஊரகப் பணிகளில் பணிபுரியும் தூய்மைப் பணியாளர்களுக்கு இடர்படிகள் வழங்குவதில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் எம் சுந்தரேஷ் ஹேமலதா அமர்வு மனு குறித்து மத்திய மாநில அரசுகள் அக்டோபர் 16ஆம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு உத்தரவிட்டனர். திருவள்ளூர் அருகே பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் காஞ்சிபுரம் சரக காவல்துறை துணைத்தலைவர் சாமுண்டீஸ்வரி தலைமையில் நடைபெற்றது. சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சியில் பாலியல் வன்கொடுமை குறித்து குறும்படமும் திரையிடப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காவல்துறை துணைத்தலைவர் பெற்றோர்கள் பெண் குழந்தைகளுக்கு விழிப்புடன் இருக்க கற்றுத்தர வேண்டும் என்றார்.
மருத்துவ ஆராய்ச்சிக்கான அரசின் உதவிகளுக்கு தெளிவான வழிகாட்டு விதிமுறைகளை வகுக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது மத்திய மாநில அரசுகள் வரும் அக்டோபர் 28ஆம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து மனுதாரர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் மருத்துவ ஆராய்ச்சிகளுக்கு அரசு ஒப்புதல் வழங்குவதில் ஏற்படும் தாமதம் வங்கிகளில் கடுமையான நடைமுறைகள் ஆகியவற்றால் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள முடியாமல் போவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த எம் எம் சுந்தரேஷ் ஹேமலதா அமர்வு மத்திய மாநில அரசுகள் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் நிதி ஆயோக் பதிலளிக்க அக்டோபர் 28ஆம் தேதி வரை கால அவகாசம் அளித்து உத்தரவிட்டது. தமிழகத்தில் மேலும் 5406 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்ததன் மூலம் மாநிலம் முழுவதும் 497377 பேர் குணமடைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இன்று 5337 பேருக்கு புதிதாக இந்நோய் தொற்று கண்டறியப்பட்டதன் மூலம் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 552674 அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக சென்னையில் 989 பேர் புதிதாக நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று ஒரே நாளில் 76 பேர் உயிரிழந்ததை அடுத்து இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8947 உயர்ந்துள்ளது. காலத்திற்கு ஏற்றவாறு ராஜாங்க ரீதியில் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். ஐநா சபையின் 75ஆம் ஆண்டு விழாவில் அவர் பேசுகையில் கொரோனா வைரஸ் தொற்று உலகில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது என்றும் இன்று நாம் பலதரப்பட்ட சவால்களை சந்தித்து வருகிறோம் எனவும் குறிப்பிட்டார். உலகின் வலிமையான நாடுகள் இடையே ராணுவ மோதல் இல்லாமல் வரும் காலங்களில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என வல்லரசு நாடுகளுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பல்வேறு பிரச்சனைகளை தீர்வுகளை காலத்திற்கு ஏற்றவாறு ராஜாங்க ரீதியில் தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மியான்மரில் கொரோனா பெருந்தொற்று காரணமாக பொதுத் தேர்தல் ஒத்திவைக்கப்பட மாட்டாது என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மியான்மரில் நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைகளுக்கு நவம்பர் 8ஆம் தேதி பொதுத் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என்று முக்கிய எதிர்க்கட்சி உட்பட 24 கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. தேர்தலை திட்டமிட்டபடி நடத்த ஆளும் ஜனநாயகத்துக்கான தேசிய லீக் கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஆன்லைன் மூலம் செய்தியாளர்களிடம் பேசிய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தேர்தலை ஒத்திவைக்கும் திட்டம் எதுவும் தற்போது இல்லை என்று தெரிவித்தனர். கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கும் வகையிலான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர்கள் உறுதியளித்தனர். வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கையை 40,000-50,000 அதிகரித்துள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்களின் கனவுகளே புதிய இந்தியாவை கட்டமைக்க உதவும் குவஹாத்தி இந்திய தொழில்நுட்ப கழக பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. தமிழ்நாடு ஆந்திரா உள்ளிட்ட 7 மாநில முதலமைச்சர்களுடன் கொரோனா பாதிப்பு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி மூலம் ஆலோசனை. வேளாண் சட்ட திருத்த மசோதாக்கள் மிகப்பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் மத்திய வேளாண்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர். மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்தை புறக்கணித்தன எதிர்க்கட்சிகள். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது. பிரதமர் நரேந்திர மோடியிடம் மு.க. ஸ்டாலின் கடிதத்தை நேரில் வழங்கி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தல். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வேளாண் திட்டம் விவசாயிகளுக்கு நன்மையே செய்யும் என்பதால் அஇஅதிமுக அதை ஆதரிக்கிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. தமிழகத்தில் புதிதாக 5337 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. 5409 பேர் இன்று குணம் பெற்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.